ஃபாலோவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாசிக் கோரியம் ஜிலானி. அது மாதிரிலாம் இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃபிஷ் ரூம்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஓகேங்களா, ஃபிஷ் ரூம்லாம் எடுத்தனால இப்போ வந்து ஃபிஷஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபிஷ் ரூம்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ் ரூம் வந்து வேறு இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேருக்கு சில பேருக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, கிவ்வே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கிவ்வே கொடுக்க முடியாத காரணத்தினால அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்லை நம்மள்ட்ட. ஸோ ஓகேங்களா, ஓகே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு, ஸோ எப்படி சொல்ல வருதுன்னு பொருள் அவங்களுக்கு தெரியல எனக்கு. ஏன்னா எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபிஷ். ஏன்னா உள்ளே பார்த்தா கிளியராக தெரில ஃபேஸ், அதனால தான் இங்கே வந்து எடுக்கிறேன் வீடியோவை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பார்த்துருவாங்க, போதும் சரிங்களா. சரி, நம்ம வந்து ஃபிஷ் ரூமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பண்ணது வந்து லாஸ்ட்டில் வீடியோவாக அப்படியே வந்து மியூசிக் கூட காட்டுறேன், இல்லைனா பேசுகிற மாதிரி காட்டுறேன் சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்து காரணம் அப்படின்லாம் சில பேர் கேட்பீங்க. ஒவ்வொன்று வந்து ஃபிஷ்லாம் வந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம தமிழ் தனியாக வர அவர் அந்த லைவ்லாம் போட்டுருந்ததில்ல, அந்த வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஓகே, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறனால ஒரு சேடான இது தான், சேட் நியூஸ் தான் சொல்ல போகலாம். ஏன்னா ஃபிஷ் ரூமே, நம்ம ஃபிஷ் ரூமே போகுதுங்க அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற விஷயம் சார் மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி போயிடலாமா வீடியோவில்? ஸோ வாங்க போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்களேன். ஸோ இதுதாங்க ஃபிஷ் ரூம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரிங்களா. இதையும் எடுத்துகிட்டு போனோன்னே அவ்வளோதாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், கப்பீஸ் இருக்கும் இதில் சரிங்களா, கப்பீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், கொய்க்காரு நம்ம டேங்கு தாங்க சரிங்களா. இது ஃபீமேல் ஃப்ளோரானுங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் அதே காட்டிகிட்டு வேண்டாம் சரிங்களா, ரொம்ப லென்த்தாகவும் எடுக்க வேணாம். ஸோ இதுதான் சரிங்களா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஃபீமேல் பெட்டாக தானே இருக்கானுங்க, உள்ளே இருக்கானுங்க, உயிரோடு தான் இருக்கானுங்க எல்லாம் சரிங்களா. ஸோ ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கழுவி கொண்டாந்தாச்சு. ஸோ கழுவி கொண்டாந்த இந்த தொட்டி தான் இது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃப்ளோரான் தொட்டி. ஸோ இந்த ரெண்டு தொட்டி தான் வந்து நம்மளோட ஹோமுக்கு வந்து மாறப்போகுது. ஸோ இந்த ரெண்டு, இது ரெண்டு, இந்த ஒன்று, ஒரு த்ரீ தொட்டி வந்து நம்ம அங்கே ஹோம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்ம தொட்டி தான். ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நல்ல தொட்டி இதெல்லாம் சரி, இதெல்லாம் பேசுவேனா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுவார் சரிங்களா. இது அண்ணன் எடுத்துகிட்டு போயிருந்தனால இதெல்லாம் ரெண்டுமே அங்கே போயிடும். அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொய்க்காருப்பு தொட்டி ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். ஸோ கொய்ப்பாருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்களேன் அவங்களோட ஃபேஸ் அங்கே அடிக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி உடஞ்சனால வந்து நான் எதுவும் ஒட்டாமல் இருந்துட்டேன். ஸோ கண்ணாடி ஒட்டாதனால ஒட்ட முடியல என்னால் சரிங்களா. கண்ணாடி வேறு வாங்கி ஒட்டணும் அதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருந்தேன் சரிங்களா, இது ஒட்டணும், இதை கண்ணாடி மட்டும் நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை கூட பார்க்கலாம், இது நினச்சிருந்தா கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபிஷரெல்லாம் ரூம்லாம் இல்லை இது சரிங்களா, ரொம்ப நானே டயர்டில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்லலான் இருந்தேன். ஸோ ட்ரைபாடு கூட நான் எடுத்து வைக்கல. ஸோ ட்ரைபாடு நான் சொல்கிறதுனால ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ சாரி சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக இருங்க. ஸோ நிறைய கொரோனா வந்து நிறைய பயங்கரமாக பழகிட்டு இருக்கு. வெளியே போகும்போது கட்டாயமாக மாஸ்க்கு போட்டுக்கோங்க சரிங்களா. எனக்காக ஒரு ப்ளீஸ் ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா. இது மாஸ்க்கு போட்டு போங்க வெளியே போனோன்னே சரிங்களா. ரொம்ப கொரோனா வந்து ரொம்ப பரவல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஏன்னா வந்து ஃபிஷர்லாம் எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அங்கே 2:30 வந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னே. ஸோ அந்த வந்து அப்டேட் பண்ணணும் ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேன் சரிங்களா. அது ஒரு சேர்த்து போட்டு காட்டுறேன். பழைய ஃபிஷ் ரூம் எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றில் நீங்கள் வேணால் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை டெய்லியும் கொடுங்க. 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க. 500 இல்லைனா ஒரு கேக்கை வந்து பயங்கரமான ஸ்பெஷல் வந்து ஒரு தரேன் இருக்கேன். ஸோ கிவ்வே தரலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஸோ உங்கள் கிவ்வே தரது உங்களோட சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது. நண்பர்களே, தயவு செய்து ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன். கடைசியில் நல்ல ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், நம்மளும் பெரிய சேனலாக ஆகணும்னு ஒரு விரும்புகிறேன். ஸோ ஓகே, 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அவங்க அனைத்து ஒரு நண்பர்களுக்கும். எது நிறைய பேச முடியல, லைவ் வேறு இன்றைக்கி முக்கியமாக சொல்ல போனால் லைவ் வந்து போடலை. நான் வந்து ஃபிஷ் ரூம் டூர் போட்டிருந்தனால லைவே போட முடியல. ஸோ ஓகேங்களா,
எல்லாருமே சேஃபாக இருங்க, மாஸ்க்கு போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஃபிஷ் ரூம்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபிஷ் ரூமை அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் ஒன்று. ஸோ எப்படின்னா பார்ட் ஒன் அந்த இதை போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துடுவாங்க. ஏன் சொன்னேன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபிஷ் ரூம்லாம் மொதல் பார்த்தா எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஒரு உயிரை நீங்களும் வளர்க்க ஆரம்பிங்க சரிங்களா, ஃபிஷ்ஷஸை நிறையா வளர்க்க ஆரம்பிங்க. ஸோ ஓகேங்களா, சரி வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்டில் போய் வச்சோடனே உங்களுக்கு ஒரு கிளிப்பை வந்து லாஸ்ட்டில் ஒரு எண்டாக கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, இப்போ டாட்டா சொல்லிடலான்ட்டு இருக்கேன், ஏன்னா அது லாஸ்ட்டில் வீடியோவாக கொடுத்துடலான்ட்டு. ஸோ ஓகே, எல்லாருமே பி சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.